பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் ஆன விஜய் சித்ரா இப்ப திடீர்னு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்ட விஷயம் ரசிகர்கள் மத்தியிலும் சின்னத்தை பிரபலங்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நிலையில சித்ராவோட உடலை கைப்பற்றின போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. பிரேத பரிசோதனையில சித்ரா வந்து தற்கொலை தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் போலீசார் சில தகவல்களை வெளியிட ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது பிரேத பரிசோதனை முடிஞ்சு சித்ராவோட உடல் அவங்க பெத்தவங்கிட்ட ஒப்படைக்கப்படும் நேரத்துல பாண்டியன்ஸ்டோர் குழுவை சேர்ந்தவங்க சித்ராவோட உடலை பாக்குறதுக்காக நேர்லயே போயிருக்காங்க. நேர்ல போயிட்டு பயங்கரமா கதறி துடிச்சிருக்காங்க. அது சம்பந்தமான வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவி வந்துகிட்டு இருக்குது. விஜய் சித்ரா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் மத்தவங்க மனசு உடைஞ்சு போயிருந்தா கூட இவங்க தான் போய் ஆறுதல் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் பல பேர் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே இப்படி விஜய் சித்ரா இறந்து போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பல கோணங்கள்ல இப்ப போலீசார் விசாரணை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் சித்ராவோட இறப்பு சம்பந்தமா சித்ராவோட அப்பா நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல புகாரும் கொடுத்திருக்காரு. இது சம்பந்தமா சித்ராவோட செல்போனை பறிமுதல் செஞ்சு அதுல வந்து சிபிஐ விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் தகவல் வெளி வந்திருக்குது. இந்த நிலையில பாண்டியன் ஸ்டோர் டீமை சேர்ந்த எல்லாருமே சித்ராவோட உடலை பாக்குறதுக்காக மார்ச்சரிக்கு போயிருக்காங்க. குறிப்பா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மூர்த்தி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய ஸ்டாலின் சித்ராவோட உடலை பார்த்து பயங்கரமா கதறி கதறி அழுதுருக்காரு. உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரியும் இந்த சின்ன வயசுல இப்படி அநியாயமா போயிட்டே நீ இல்லாம இனிமே எப்படி அந்த செட்டுக்கு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரியும் மூர்த்தியை பயங்கரமா கனிவிட்டு கதறி துடிச்சிருக்காரு. அதே மாதிரி தனம் கேரக்டர் நடிக்கக்கூடிய சுஜிதா அவங்களும் சித்ராவோட உடலை பார்த்துட்டு பயங்கரமா கதறி துடிச்சிருக்காங்க. அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிடுவேன், இனிமே என்ன செட்டில் அக்கான்னு கூப்பிடறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இனிமே யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்படி அநியாயமா போயிட்டே அப்படிங்கிற மாதிரியும் கதையை துடிச்சிருக்காங்க. அடுத்ததா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல முல்லைக்கு ஜோடி நடிச்சிருக்கக்கூடிய கதிர் அதாவது குமரன் சித்ராவோட உடலை பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுதிருக்காரு. அப்போ என்ன சொல்லிருக்காருன்னா உன்னோட போல்டான கேரக்டர் பார்த்துதான் பல பேருக்கு உன்னை அடையாளம் தெரியும், நீ நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கிற, நீ சாவு கூட மரணத்தை கூட சண்டை போட்டுட்டு திரும்பி வந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கண் கலங்கி பேசி அழுதிருக்காரு. எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு தற்கொலை ஒரு முடிவே ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் பயங்கரமா கதறி துடிச்சிருக்காரு. அடுத்ததா அதே சீரியல்ல மீனா கேரக்டர் பண்ணக்கூடிய ஹேமா அவங்களும் ஏண்டி என்னை விட்டுட்டு போன அப்படிங்கிற மாதிரியும் இனிமே நான் அக்கானு யாரை கூப்பிடுவேன், சீரியல்ல நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி பழகினாலும் நிஜத்துல ஒரு நல்ல தோழிகளா தான் இருந்திருக்கும், நீ என்கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்க, நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், அப்படி ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு உன் மனசுல என்னதான் அழுத்தம் இருந்துச்சு, ஏன் எங்களை விட்டு போயிட்டு அப்படிங்கிற மாதிரியும் தலையில அடிச்சுட்டு பயங்கரமா அழுதிருக்காங்க. அடுத்ததா அதே சீரியல்ல கண்ணன் கேரக்டர்ல பண்ணக்கூடியவரும் சித்ராவோட உடலை பார்த்துட்டு உங்க கூட சேர்ந்து எவ்வளவு டப் மேட்ச் பண்ணிருக்கேன், எவ்வளவு நடிச்சிருக்கேன், நிறைய பேர் புகழ் வாங்கியிருக்கேன், சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரோட வீடியோ வந்தா சோசியல் மீடியா அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும், இன்னைக்கு உங்களோட டெத் நியூஸ் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, இதை பாக்குற சக்தி எனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரியும் கண்ணன் அவர்களும் பயங்கரமா கதறி துடிச்சிருக்காரு. இது மாதிரி பல சோகமான சம்பவங்கள் அங்க நடந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.